Good afternoon to all. My name is G. Ravi Shankar. My partner name is A. Logesh. நாங்களோட ப்ராஜெக்ட் பேர் ஆர்கானிக் ஃபார்மிங். நாங்கள் வந்து இதில் வந்து நிறையா பிளான்ட்ஸ்லாம் வந்து விதைச்சிருக்கோம். இது வந்து எல்லாமே ஆர்கானிக் முறையில் செஞ்சது. இந்த யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியல்ஸ் இது மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து ஆர்கானிக்காகவே கிடைக்கிற ஃபெர்டிலைசர்ஸ். இதெல்லாம் வந்து கெமிக்கலாக கிடைக்கிற ஃபெர்டிலைசர்ஸ். இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணி எல்லா பிளான்ட்டையும் வளர்த்தோம். இந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசர் போட்டால் வளர்றது கொஞ்சம் நேரம் ஆகுமே தவிர அது வந்து ரொம்ப கொடுக்கும். ஆனால் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் போட்டவுடனே உடனே வளரும், ஆனால் அதில் சத்து இருக்காது. அதனால் நாங்கள் வந்து நேச்சுரல் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் போட்டு இதை வளர்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு வெண்டைக்காய் போட்டிங்கன்னா ஒரு டப்பா எடுத்து அதில் செம்மண் போட்டு கொஞ்சம் உரம் போட்டு அதில் ஒரு விதையை நட்டு அடிக்கடி உரமும் தண்ணியும் பாய்ச்சினிங்கன்னா அது தானாகவே ஒரு 2 மாதத்தில் வளர்ந்து காய் காய்ச்சிரும். நாங்கள் வந்து பூச்சி வராத மாரி அதை சுற்றி தான் யூஸ் பண்ணோம். இந்த இடத்துல தான் யூஸ் பண்ணோம். இந்த டப்பா கிட்ட கூட வராத மாரி யூஸ் பண்ணோம். அதனால் அந்த செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. இதுக்கு பதிலாக மாட்டு சாணத்தை கூட தண்ணியில் கலந்து சுற்றி தெளிச்சு விட்டோன்னா பூச்சி அது மாதிரியே எதுவும் வராது. இது இதுமாரி முறையில் இப்போ ஒரு இந்த வெண்டைக்காய் செடியில் ஒரு 4 வெண்டைக்காய் வந்துச்சுன்னா அதில் 3 வெண்டைக்காய் நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு வெண்டைக்காயில் காய வச்சா மீதி ஒரு 4 விதை கிடைக்கும். அதை மறுபடியும் போட்டு அது ஒரு சர்க்கிளே இருக்கும். மறுபடியும் எங்களுக்கு வெண்டைக்காய் கிடச்சினே இருக்கும் ஆர்கானிக்காகவே. அதனால் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாகவே வாழலாம். அதை நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாகவே வாழலாம். தேங்க்யூ.